அமைதி தேடி நான் அமர்ந்த இடத்தில் எந்த நலை மோதும் மனதுடன் நானே மல்லுக்கு நின்றேன். அசையாமல் இருந்த என்னில் ஆசை சிறகுகள் இரண்டுக்கும் மேலாய் என்னுள் மொய்த்தது. அருகினில் அதே வேளையில் மரத்தின் மேல் கிளைகளுக்கு சிறிதும் பொருத்தமில்லாத கிளியொன்று என்னை கேலி செய்தது. அசையா மரமும் அசைவதாய் தெரிந்த அந்த கிளைகளின் துணையில் உறங்கா உலகும் உறங்குவதாய் தோன்றும் நிலவின் நிழலில் அந்த இரவின் நடுவில் என் அலைமோதிய ஆசைகள் அண்ணாந்து கேட்டது அதோ அந்த பறவையின் குரலை. பறவையான எந்தன் சிறகில் இரண்டில் ஒன்று திசை மாறினாலும் நான் தடுமாற நேரிடும். ஆனால் நீயோ இரண்டுக்கும் மேலாய் ஆசை சிறகை அண்டத்தில் விரித்து எங்கு பறக்க பார்க்கிறாய், எதை சாதிக்க துடிக்கிறாய் மானிடா என்று அது என்னை கேட்டது. மரத்தின் மேல் கிளியொன்று என்னை மிரட்டி துணிந்து பேசுகையில் மதில் மேல் பூனையாய் தலைகுனிந்து தள்ளாடி நான் தவித்தேன். சிறகு விரித்த நான் அந்த சிறு பறவையால் சிந்திக்கவும் தொடங்கினேன். அதோ அந்த பறவை, சிறகுடிந்த பறவை, என் மனம் நுழைந்த பறவை, எனக்கு பொருந்தாத பேராசை சிறகுகளை கிள்ளி எறிந்தது. கீழே விழுந்த அச்சிறகுகளில் ஒன்றினை எடுத்து சொருகிக் கொண்டு விண்ணில் பாய்கிறது அதோ அந்த பறவை. நன்றி. மீண்டும் நான்.